வணக்கம் நண்பா. வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட்டை நீங்கள் கவனிச்சிங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு சாட் பண்ணும்போது அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பின் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டைமாக ஸ்க்ரோல் பண்ணி அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் நம்ம தேடணும் அவசியம் இல்லை, டாப்லேயே இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதோ இல்லை சாட் பண்ணுறதோ ஈஸியாக இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கும் அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக ஒரு நம்பருக்கும் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இதில் கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப்பில் வந்து நம்ம சாட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை பர்டிகுலராக ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ, அதில் குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த பின் பண்ணது மட்டும் டாப்பில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை வந்து டச் பண்ணி அதில் என்ன மெசேஜ் நம்ம பின் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அப்டேட் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட் வந்து எப்படின்னு பார்ப்போம். எந்த மெசேஜை பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். அந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் அது வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு பின்னுங்களை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து மேலே டாப்பே ஷோ ஆகும். இப்போது எத்தனை மெசேஜ் வந்தாலும் சரி அந்த மெசேஜ் மட்டும் உங்களுக்கு மேலே இருக்கும். நீங்கள் வந்து அதை எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பின் பண்ண அந்த மெசேஜ் வந்து டிசப்ளை. இந்த அப்டேட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப்பில் வந்து நம்ம வந்து சாட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதில் ஏகப்பட்ட மெசேஜ் வரும். நம்ம பர்டிகுலர் அந்த மெசேஜை பார்க்கணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு நம்ம கண்ணில் படாது. அந்த சமயத்தில் இந்த பின் அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மெசேஜ் நம்ம பின் பண்ணுறதுனால அது அந்த சாட்டில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் அந்த பின்னை வந்து டச் பண்ணாலே உங்களுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்லேயே ஷோ ஆகும். நீங்கள் அந்த மெசேஜ் வந்து ரீட் பண்ணி நண்பா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போடுவாங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.